கன்னியாகுமரியில் சட்டவிரோதமாக வீட்டில் மது விற்ற பெண்ணிடம் காவல் ஆய்வாளர்கள் என கூறி மிரட்டி பணம் பறித்ததோடு அவரது மகளை ஆசைக்கு இணங்க கேட்ட ஊர்காவல் படையைச் சேர்ந்த இரண்டு பேரில் ஒருவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய மற்றொருவனை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே மஞ்சாலுமூடு பகுதியைச் சேர்ந்த கில்டாமேரி என்ற பெண் அந்த பகுதியில் மதுக்கடை இல்லாததால் தனது வீட்டில் மது பாட்டில்கள் வாங்கி பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் நேற்று மாலையில் இரண்டு பேர் கில்டாமேரியின் வீட்டிற்கு சென்று தாங்கள் இருவரும் அருமனை காவல் நிலைய ஆய்வாளர் என்றும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வதற்கு கைது செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தங்களுக்கு லஞ்சம் வழங்க வேண்டும் என கூறி மிரட்டி பணம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் கில்டாமேரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மது விற்பனை செய்வதை கண்டுக்காமல் இருக்க தங்களுக்கு கில்டாமேரியின் மகளை விருந்தாக்க வேண்டும் என்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனை கேட்ட கில்டாமேரி அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து அவர்களிடம் பேச்சு கொடுத்த கில்டாமேரி இருவரையும் பொறி வைத்து பிடிக்க திட்டமிட்டு ஊர் மக்கள் உதவியை நாடியுள்ளார். இந்த நிலையில் தொலைபேசியில் பேசிய இருவரும் மீண்டும் கில்டாமேரியின் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது அங்கு மறைந்திருந்த ஊர் மக்கள் இரண்டு பேரையும் சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். அப்போது பிடிபட்டவர்களில் ஒருவன் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓடி உள்ளான். போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் செருவல்லூர் பகுதியைச் சேர்ந்த சசிதரன் நாயர், கடுக்கச்சி விலை பகுதியைச் சேர்ந்த ரீகன் என்பதும் இவர்கள் இருவரும் ஊர்காவல் படையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவசர காலங்களில் காவல்துறையுடன் சேர்ந்து பணியாற்றும் போது சில இடங்களை நோட்டமிட்ட பின்பு அந்த பகுதிகளுக்கு சென்று மிரட்டி பணம் வசூலில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சசிதரன் நாயரை காவல் நிலையம் கொண்டு சென்று வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த போலீசார் தப்பி ஓடிய ரீகனை தேடி வருகின்றனர்.